செயல்பாடுகள் கொள்கை முடிவுல கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை வரவேற்கின்றோம், அதை நடைமுறைப்படுத்தணும். சொல்றது போக்குவரத்துனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். ஒரு உதாரணம் நான் சொல்றது வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 விழுக்காடு ரோடில் போகிறவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அல்ல, அதாவது ரோட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75% ரோட் ஸ்பேஸ் வந்து ஆக்கியபைட் பை கார். அந்த காரில் போகிறது வந்து 25% மக்கள் தான் போகிறாங்க. ஆனால் ரோட்டில் 75% ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறாங்க. பஸ்ஸில் போகிறவங்க 25% ஸ்பேஸ் தான் ஆக்கியபை பண்ணுறாங்க. ஆனால் அதில் போகிறவங்க 75% மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க. இது குறைக்கணும். அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். எங்க என்னுடைய கான்செப்ட் பஸ்ஸை ஃப்ரீயாக பண்ணிடுங்க. ஆனால் பஸ் இன்னைக்கு 3500 பஸ் தான் இருக்கு, இது 8000 பஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க, ஃப்ரீக்வன்சி கொடுங்க. யாருமே காரில் போக மாட்டாங்க, யாரும் பைக்கில் போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ஸில் ஃப்ரீ, எங்கே சென்னைக்குள்ளே எங்கே வேணா எங்கே வேணா இறங்கிக்கலாம். இதனால் என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்னால ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், பொல்யூஷன் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், அப்புறம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. எங்கே இங்கேருந்து அங்கே போய் படிக்கலாம், இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்யலாம். இப்போ இங்கேருந்து போகணுன்னா பாஸ் பஸ் பாஸ் வந்து 700-800 வருது, ஃப்ரீ பண்ணிட்டேன்னா அந்த 700 மிச்சப்படுத்தலாம். எங்கேயாவது மார்க்கெட் போகணுன்னா பஸ்ஸில் போவாங்க. ஸோ எல்லாமே குறையும். இது ஒரு பாலிசியாக, இது மாதிரி நிறைய பாலிசிஸ் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ. சென்னையில் நான் சொல்றேன், சென்னை இனிஷியலி சென்னை வந்து 1/8 ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன், 1 crore 2 lakh பேர் சென்னையில் இருக்கிறாங்க. அப்போ சென்னையில் இது கொண்டு வந்துங்க. அடுத்தது இன்னைக்கு 22 மெட்ரோஸ் இருக்கு தமிழ்நாட்டில், இருக்கு மாநகராட்சிகள் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது கொஞ்சம் கொண்டு வரணும். ஆனால் எல்லாம் ஃப்ரீன்னு நான் அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ணீங்கன்னா இது பெரிய அளவில் உதவும். ஏன்னா சென்னையில் மட்டும் பொல்யூஷன்னால ஆண்டுக்கு 4000 பேர் செத்துட்டு இறக்குறாங்க. இது நான் இது இந்த தகவல் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்பு, இன்னும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது போன்ற பாலிசிஸ் நிறையா கொண்டு வரணும். இது மக்கள் எல்லாமே அன்னைக்கு இது ஏத்துக்கிறாங்க. சென்னையில் பூங்காக்கள் வேணும். சென்னையில் மொத்தம் 770 பூங்காக்கள் இருக்கிறது. அந்த 870 பூங்காக்களில் 775 பூங்காக்கள் வந்து 2-3 ஏக்கருக்கு குறைவான பூங்காக்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பூங்காக்கள் மட்டும்தான் 5 ஏக்கர் 7 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கு. பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா இப்போதைக்கு 20 ஏக்கர். தொல்காப்பியர் பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா அது 300 ஏக்கர். ஆனால் அது வந்து இந்த மியாவக்கி ஃபாரஸ்ட் இருக்கு, அங்கே நடக்க முடியாது, ஒன்றும் அங்கே மக்கள் பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் தியோசிபிக்கல், அது வந்து உள்ளே யாரும் போக முடியாது, பப்ளிக் போக முடியாது. அப்போது இப்போ டெல்லியில் மேரோலி பூங்கா இருக்குது, 250 ஏக்கர் இருக்குது. லோதி பூங்கா 90 ஏக்கரில் இருக்குது. பெங்களூரில் கபன் பூங்கா இருக்குது, சிம்ஸ் பார்க் கபன் பார்க் இருக்குது. ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்குது. நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க் இருக்குது, 870 ஏக்கர்ஸ் அது. லண்டனில் ஹைட் பார்க் 350 ஏக்கர் இருக்குது. சென்னையில் 20 ஏக்கர் போதுமானது. சென்னையில் 100 ஏக்கர் பூங்காக்கள் 4 தொடங்குங்க. பொதுமக்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, கிரீன் ஸ்பேஸ், லங் ஸ்பேஸ். சென்னைக்கு ஒரு லங் ஸ்பேஸ் வேணும். ஏன்னா மாட்டோம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் அன்றைக்கி சொல்கிறேன், எல்ஐசி பில்டிங் மேலே ஒரு 30 வருஷத்துக்கு மட்டும் போய் நின்று பார்த்தா பசுமையாக இருந்தது, சென்னை பச்சையாக இருக்குது. இன்றைக்கி போய் பார்த்தா எல்லாம் பில்டிங்ஸாக இருக்குது. எங்கே போச்சு மரங்கள்? அப்புறம் நம்ம என்ன, வாட் ஆர் வி கோயிங் ஃபார், லுக்கிங் ஃபார்வர்ட்? ஸோ இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும். அதுதான் எங்களுக்கு கான்செப்ட் அவேர்னஸ் பண்ணணும்னு பார்க்குறோம்.